நான் இப்போ தஞ்சாவூர் மாவட்டம் அதிராம்பட்டினம் கடற்கரைக்கு வந்திருக்கேன். இங்கே முழுக்க முழுக்க மீனவர்கள் சார்ந்த ஏரியா தான் இது. ஃபுல்லாக மீன்பிடி தொழில் தான் இங்கே அதிகம். இங்கே அலையே இல்லாத கடல் இங்கே அதிராம்பட்டினத்தில் பார்க்கலாம். கடலில் அலையே கிடையாது. ரெண்டாவது, இந்த கடற்கரையில் வந்து நம்ம பொதுவாக மணலில் நடந்து போகிற மாதிரி இங்கே போக முடியாது. ஃபுல்லாகவே சகதியாகவே இருக்கும் இங்கே. அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். மீனவர்கள் அதிகமாக உள்ள ஏரியாங்கிறதுனால இது பேக்வாட்ரு. இந்த ஆறு பார்த்திங்கன்னா இது ஒரு பேக்வாட்ரு. இது வழியாக தான் அவங்க போட்டெலாம் இங்கே நிப்பாட்டிக்கிறாங்க, அவங்க படகுலாம் இங்கே நிப்பாட்டிக்கிறாங்க. இது வழியாக தான் இப்போ திரும்ப அவங்க கடலுக்கு போகணும். கடல்லேருந்து கொண்டு வந்து அந்த பேக்வாட்ரு வழியாகவே கொண்டு வந்து இந்த ஊரில் உள்ள மீனவர்கள் எல்லாருமே போட்டை அப்படி நிப்பாட்டிக்கிறாங்க. திரும்ப அவங்க அந்த ஆற்று வழியாகவே தான் கடலுக்கு போகணும். இப்படி தான் போகிறாங்க. சில இடத்துல பார்த்தோம்னா கடல் கரையிலே நிப்பாட்டிருப்பாங்க. இது வந்து அங்கே சகதியாக இருக்கிறதுனால இங்கே நிப்பாட்டிக்கிறாங்க. என்ன மீன் வகைனு தெரியல, ஆனால் தண்ணிலையும் இருக்குது, கரையிலையும் இருக்குது. ஒன்றுக்கு ஒன்று சண்டை போட்டுக்குது. ஒரு மீன் பக்கத்தில் போகும்போது பக்கத்தில் உள்ள இன்னொரு மீன் வந்து துரத்திட்டு ஓடியாருது. அது பயந்து போயிட்டு உள்ளே பொந்துக்குள்ளே பூந்துக்குது. ஒவ்வொன்றும் அதுக்குன்னு ஒரு ஏரியா பிரித்து வச்சுருக்கும் போல், விலங்கு போல் இருக்கும் போல். அந்த மீன் எனக்கு தெரியும், அதோடய ஏரியாவை பாதுகாத்துன்னு நினைக்கிறேன். என்ன மீன் வகைனு தெரியல. மற்ற ஊரெல்லாம் பார்த்தோம்னா கடற்கரையிலே போட்டு நிப்பாட்டி இருப்பாங்க, நங்கூரம் போட்டு. இங்கே அப்படி நிப்பாட்ட முடியாது. அதனால என்ன பண்ணியிருக்காங்க, இந்த பேக் வாட்டர்லேயே கொண்டு வந்து அந்த ஒரு ஒரு கிலோமீட்டர் ஒன்றரை கிலோமீட்டர் போகணும் மெயின் ரோட்டுக்கு. அது வரைக்கும் இந்த ஊர் மக்கள் இந்த போட்டை கரையில் நிப்பாட்டி வச்சுருக்காங்க. ரோட்டில் வந்து அவங்களோட வலையை வந்து ரோட்டில் முழுக்க அந்த ஒரு கிலோமீட்டர் ஃபுல்லாகவே ரோட்டில் தான் அவங்க வலையை ஒவ்வொரு போட்டுக்கு பக்கத்துலையும் வலையை எடுத்து கீழே போட்டிருக்காங்க. அது அந்த ஸ்டிக்கெல்லாம் எடுத்துகிட்டு அந்த பிளாஸ்டிக் அந்த கழிவுலாம் மாட்டிருக்கு. அந்த இதெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு திரும்ப போட்டில் எடுத்து போட்டு இந்த ஆறு வழியாகவே போயிட்டு அப்படியே கடலில் கடலுக்கு போயிட்டு மீன் பிடிக்க போயிடுறாங்க. அலையே இல்லாத கடல் நீங்கள் பார்க்கலாம். இப்போ கடலில் அலையே கிடையாது. இங்கே பார்க்குறது ரொம்ப புதுசாக இருக்குது. மற்ற கடற்கெலாம் போ கடற்கரைக்கெலாம் போயிருப்போம், அலை அதிகமாக இருக்கும், அலை இடத்துல கம்மியாக இருக்கும். இங்கே சுத்தமாக அலையே இல்லை. அலையே இல்லாத கடற்கரையாக இந்த அதிராம்பட்டினம் கடற்கரை இருக்குது. கடற்கரை இங்கேருந்து ஒரு 100 மீட்டர் நடந்து போகணும். ஆனால் அதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஒரே சகதியாகவே இருக்குது பாருங்க. இதில் இதில் நடந்து இப்போ போகிறது போக முடியாது. ஒரு பேக்வாட்ரு வந்து ஜாயிண்ட் ஆகுது. அந்த ஆறு வழியாக தான் இப்போ அந்த படகுலாம் உள்ளே இப்போ ஊருக்குள்ளே போய்ட்டு நிப்பாட்டிக்கிறாங்க.
இருக்கு, சேரா இருக்கு நல்லா. இந்த அதிராம்பட்டினம் கடற்கரையில் இந்த ஃப்ரண்ட்டில் ஒரு 30 அடிக்கு மணல் இருக்குது, இந்த கடற்கரை மணல் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு 100 மீட்டர் நகதி தான், அதுக்கப்புறம் அலையே இல்லாத கடல். கொஞ்சம் விசித்திரமான ஏரியா அது, நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. இங்கே கடற்கரை வந்துட்டோம், சரி கடற்கரையில் கொஞ்சம் நேரம் நடப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நடந்து போயிட்டுருக்கோம். ரெண்டு பக்கம் விழுந்த மரங்கள் தான் கிடக்கு. கஜா புயலால் இங்கே ரொம்ப சேதம் அடைஞ்ச ஏரியா வந்து இந்த அதிராம்பட்டினம் அப்படின்னு சொல்லலாம். நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், கடலூர் இந்த ஏரியாலாம் அதிகமாக பாதிக்கப்பட்டுச்சு. அந்த கஜா புயலோட கண், அதாவது இந்த கருங்கிறது வந்து இந்த அதிராம்பட்டினம் தான் இருக்குது. அதனால் அதிராம்பட்டினம் வந்து ரொம்ப வெகுவாக கஜா புயலால் பாதிக்கப்பட்டுச்சு. இந்த மரங்கள் எல்லாமே, இங்கே தென்னை மரங்கள் எல்லாமே, தென்னை மரம், மாமரம், பலாமரம் எல்லாமே மேக்ஸிமம் விழுந்துட்டு அப்படியே. அந்த கடற்கரையில் கொஞ்சம் நேரம் கடலை ஒட்டி தான் நம்மளால் நடக்க முடியல. அந்த சகதிக்கு அந்தாண்ட கொஞ்சம் மணல் இருக்குது, அந்த திட்டத்தில் அப்படியே கொஞ்சம் நேரம் நடப்போம் அப்படின்னு நடந்துட்டுருக்கோம். இந்த கடற்கரையில் அது கிடச்சிது சங்கு. கயிறால் இணைச்சி, நைலாங்க கயிறு அதெல்லாம் போட்டு இணைச்சி டைட்டாக கட்டியிருக்காங்க. இதுதான் துடுப்பு போல இருக்கு, துடுப்பால் ஸ்டாண்டாக தெரியல. முழுக்கவே தர்மகோல் பீஸ் வச்சு 4 பக்கமும் கவர் பண்ணி அடை அடைச்சிட்டாங்க. வலையெல்லாம் காய வச்சு வச்சுருக்காங்க ஒரு இடத்துல போட்டு. அங்கே பெருசாக தர்மாக்கோல் போட்டு 4 பக்கமும் கவர் பண்ணி ஒரு பூட்டு பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் சின்னதாக ஒரு பூட்டு பண்ணியிருக்காங்க, ரெண்டு தர்மாக்கோல் 4 பக்கமும் ஜாயின் பண்ணி. இது எப்படி பயன்படுத்துவாங்கன்னு தெரியல. இந்த அதிகமாக மழை பெஞ்சு இப்போ ஆற்றுல தண்ணி வரும்போது அதிகமாக வந்து கடலில் கலந்து வேஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. அது கடலில் கலந்து வேஸ்ட் ஆகுது அப்படின்னு எடுத்துக்க முடியாது. ஏன்னா அந்த இடத்துல பார்த்தோம்னா ஒரு குறிப்பிட்ட வகையான மீன்கள், நண்டுகள், நீர்வாழ் உயிரினங்கள் அதெல்லாம் வாழும். அதை சார்ந்த பகுதியில் பார்த்தோம்னா இப்போ கடலில் சில வகை உயிரினங்கள் வாழும், நன்னீரில் சில வகை உயிரினங்கள் வாழும். ஆனால் அது ரெண்டும் ஆறும் கடலும் சங்கமமாகற இடத்துல பார்த்தோம்னா வேறு குணாதிசயங்கள் கொண்ட உயிரினங்கள் வாழும். இப்போ அந்த நண்டு அதில் வாழ்கிற மீன்கள்லாம் வந்து கடல்லையும் வாழ முடியாது, நன்னீர்லையும் வாழ முடியாது. ரெண்டு சங்கமமாகற இடத்துல தான் அந்த வகையான மீன்களும் நண்டுகள் அந்த சில உயிரினங்கள்லாம் வாழ முடியும். அதனால் ஆற்றுலேருந்து கடலுக்கு வந்து தண்ணி கலக்கணும். இப்போ அதிகமாக மழை பெய்யும் போது கடலில் போய் கலந்து வேஸ்ட் ஆகும்னு சொல்கிறோம். அதுக்கு முன்னாடியே தடுப்பணை கட்டி அதெல்லாம் தடுக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட அளவு தண்ணி வந்து கடலில் எப்பவும் ஆற்றுலேருந்து வந்து கலந்துட்டு இருக்கணும். ஏன்னா அப்படி கலந்துட்டு இருக்கும்போது தான் அந்த வகையான அந்த இடத்துல உள்ள நிலத்தடி நீர்மட்டத்தை வந்து அந்த லெவல் சரி பண்ண முடியும். நிலத்தடி நீர்மட்டம் குறையாமல் அந்த இடத்துல பார்த்துக்க முடியும். அந்த குணாதிசயங்களுக்கு ஏற்ற மரங்கள் அந்த இடத்துல வளரும். அந்த சதுப்பு நில மரங்கிறது அதெல்லாம் நன்னீர் இருக்க இடத்துலையும் வளராது, கடல் சார்ந்த ஏரியாலையும் வளராது. அந்த ரெண்டு சங்கமம் வர இடத்துல தான் அந்த மரங்கள் வளரும், அந்த உயிரினங்கள் அங்கே வாழும். அதுக்கேற்ற நிலத்தடி நீர்மட்டம் அது அந்த லெவல்லாம் எப்படி சமநிலையில் எப்படி இருக்கும்னா ஆறும் கடலும் சங்கமம் ஆகணும். ஆற்றுல உள்ள தண்ணி வந்து கடலில் கலக்கணும், அதாவது மழைநீர் வந்து ஓடி வந்து கடலில் கலக்கணும். அதை வந்து நம்ம அதிக லெவலில் கலக்காமல் வேணால் கொஞ்சமாக கட்டுப்படுத்தலாம்.
ஒட்டுமொத்த மழையும் பெஞ்சு வந்து கடல்ல கலக்காம ஓரளவுக்கு நம்ம கட்டுப்படுத்தி கொண்டு வந்து கலக்க விடலாமே தவிர, ஆனா முழுக்க முழுக்க அது போய் கடல்ல கலக்கிறது தவறு அப்படின்னு சொல்ல முடியாது. பொதுவா அந்த கடற்கரையில இருந்து உட்கார்ந்து இருக்கும் போது அலை சத்தம் காதுல கேட்டுட்டே இருக்கும். அது அந்த அலை சத்தங்கிறது காதுக்கு அவ்வளவு இனிமையா இருக்கும். அமைதியாக உட்காந்து கடல் அலைகளை ரசிச்சுட்டு அந்த அலையோட சத்தத்தை கேட்டுட்டு உட்காந்துருக்கலாம். ஆனால் இங்கே வந்து கடல் அலைகளும் இல்லை, கடல் அலையோட சத்தமும் நமக்கு இல்லை. ஒரு இங்கே ஒரு நிசப்தமான ஒரு ஒரு அமைதி நிலவுன்னு சொல்லலாம். அந்த கடற்கரையில் ஒரு பேர் அமைதி இருக்கு. இங்கே கடலில் வந்து கடல் அலை சத்தம் கேட்டுகிட்டே இருக்கும். பயமாக சின்ன அலை வரும், அதுக்கப்புறம் பெரிய அலை வரும், வந்து வந்து போயிட்டுருக்கும், முன்னாடி பின்னாடி ஓடி ஓடி வந்துகிட்டு இருக்கும். அதை ரசிச்சுட்டு உட்காந்துருக்கலாம். ஆனால் இங்கே பார்க்கும்போது அது எதுவுமே இல்லாமல் அலையே இல்லாத கடலுங்கிறது பார்க்கவே நமக்கு ஒரு புதுசாக இருக்குது. கடலில் உட்காந்துருக்கிறது பொதுவாக அமைதியாக இருக்கும்னு சொல்லுவாங்க, நிம்மதியாக இருக்கும், அமைதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த கடற்கரையில் உட்காந்துருக்கிறது வந்து பேரமைதியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக அந்த இயற்கையான இடத்துக்கு வரும்போது மனதுக்கு பேர் அமைதி நிலவுது அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி நம்ம வந்திருக்க இடம் வந்து கடல் சார்ந்த இடம், நெய்தல் நெய்தல் பரப்பு, நல்ல ஒரு அமைதியான இடம். இப்போ நம்ம வந்து பார்த்துட்டு கிளம்பிட்டோம். இயற்கையோட சமநிலை என்றைக்குமே நம்ம பாதிக்காமல் பார்த்துக்கணும். அதை நம்ம பாதிக்கிற மாதிரி எந்த இது நம்ம ஃபெயில் பண்ணிடக்கூடாது. அதனால் இயற்கையின் சமநிலையை பாதிக்காமல் பாதுகாக்கணும். இந்த இடத்துல முழுக்க மீன்களை பிடிச்சி கருவாடு காய வச்சுருக்காங்க.